Hi friends, welcome to our channel. Okay, இன்னைக்கு நாம இந்த வீடியோல சூப்பரான மணி எர்னிங் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து OneFarma. இதுல இதுவும் சேம் நமக்கு Mturk, Clickwork இது மாதிரி ஒரு ஜெனரிக்கான வெப்சைட் தான். Microworker, Pickworker இந்த மாதிரி ஒரு ஜெனரிக்கான வெப்சைட். இப்போ Clickwork நாம வந்து UHRS qualification பண்ணிருப்போம். அதே போல இதுலயும் வந்து UHRS qualification இருக்கு. ஸோ யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கும் நம்ம இதில் பண்ணால் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். யூஹெச்ஆர்எஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிளிக் ஒர்க்கர் வீடியோ பார்த்ததே உங்களுக்கு புரியும். யூஹெச்ஆர்எஸ் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கிளிக் ஒர்க்கர் ரிலேட்டடாக. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வேணால் இதை பாருங்கள். யூஹெச்ஆர்எஸை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஜெனியூனான மணி ஏர்னிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வெப்சைட்டு. ஸோ அதில் போய் இதில் டை இந்த வெப்சைட்டு மூலயமா நாம் வந்து யூஹெச்ஆர்எஸ்னு டைப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எங்கள் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு டைரெக்டாக சைன் அப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களோட ஃபஸ்ட் நேம் ஃபில் பண்ணணும். அவதார் நம்ம ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, யூசர் நேமு, ரெசிடென்ஸ் கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிங்க, ரெசிடென்ஸு சிட்டி ஆஃப் ரெசிடென்ஸு, நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் ஒரு 3 சூஸ் பண்ணிக்கலாம். அக்கிட்ட நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு டிஆர்எஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து போட்டுங்க உங்களுக்கு யூடியூப்னா யூடியூப் ஆப்ஷன் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை டாப் லாங்குவேஜ் ஜாப்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க. சர்ச் இன்ஜின் கொடுத்துங்க பெஸ்ட்டாக இருக்கும். சர்ச் இதை போட்டு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுங்க. அகைன் வந்து பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துருங்க. இந்த 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்து 3 சைன் அப் கொடுத்துட்டு இந்த கேப்சா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எஸ்ஐ கம்ப்ளீட் ஆகிட்டு ஜாயின் ஃபார்மா கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகின பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னுடைய அக்கௌண்ட் வந்து நான் டைரெக்டாக லாகின் பண்ணி காட்டுற பாருங்க. இங்கே வந்து 2 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜ் டிசைன் வந்து இது வந்து நியூ ஃபார்மேட் இப்போ நமக்கு போயிட்டு இருக்குது. இப்போ நான் இங்கே பாருங்கள் மூவ் பண்ணிக்கிறோம். ஓல்டுக்கு மூவ் பண்ணுற பாருங்கள். இது வந்து ஓல்டு ஃபார்மேட். இது ஓல்டு ஃபார்மேட் ஈஸியாக இருக்கிறவங்க ஓல்டு ஃபார்மேட்டில் வச்சுங்க. நியூ ஃபார்மேட் வேணும்னா நீங்கள் நியூ ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஜாப் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டா கலெக்ஷனில் 4 ஜாப் இருக்குது இப்போது அவைலபிளில். நீங்கள் டேட்டா கலெக்ஷன் அப்படி கிளிக் பண்ணால் போதும் டேட்டா கலெக்ஷனில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். சர்ஃப் வீடியோ கலெக்ஷன், லாங்குவேஜ் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆடியோ டேட்டா கலெக்ஷன், இந்தியா இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. நிறைய லாங்குவேஜ் இருக்குது நமக்கு வந்து. நாம் இந்தியா இங்கிலீஷ்னால் இங்கே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலரில். சைனீஸ் சிம்பிளிஃபைட் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் எல்லா லாங்குவேஜாக மேக்ஸிமம் நமக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோ அத்தனை லாங்குவேஜ் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கோமோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இந்த ஒர்க் வந்து அந்த லாங்குவேஜுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து வந்து இங்கே பாருங்கள் ஸ்பைரல் வாய்ஸ் மெயில் கலெக்ஷன். ஹிந்தி அண்ட் தமிழ் கேட்டிருக்காங்க. தமிழ் ஓகே, இது இந்த ஜாப் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவும் இங்கிலீஷும் இருக்குது. ஹிந்தி உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுன்னா இந்த ஜாப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் 100%. இப்போ டேட்டா கலெக்ஷன் மட்டும் தான் பார்த்தோம். அடுத்து வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸும் இருக்குது. இப்போது ப்ரெசென்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் இல்லை, 0 இருக்குது. பாருங்கள் ப்ரீவியஸாக காட்டுறதில் பாருங்கள் ஜாப் கேட்டகரிஸில் 4 ஜாப்ஸ் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளில் டேட்டா கலெக்ஷனில், பட் ஜாப் கேட்டகரி டிரான்ஸ்கிரிப்ஷனில் 0 தான் இருக்குது. அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் ஜட்ஜிங் அண்ட் கிரேடிங் ஜாப் கேட்டகரிஸில் பார்க்கலாம். சர்ஃப் வீடியோ கலெக்ஷன், இங்கிலீஷ் ஆல் எல்லாருமே பண்ணலாம் நம்ம இதை. அதே மாதிரி சேம் ஆடியோ டேட்டா குவாலிஃபிகேஷன், ஸ்பைரல் வாய்ஸ் மெயில் கலெக்ஷன், ஹிந்தி அந்த தமிழ். இது வந்து ஸ்பைரல் வாய்ஸ் மெயில் கலெக்ஷன், இதுவும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கேட்டிருக்காங்க. இன்னொரு ஜாப் கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்லேஷனில் 38 ஜாப் இப்போ விட்டுருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸு. சர்ஃப் ஓகேங்களா, கிட்டத்தட்ட 38 ஜாப் இருக்குது இதில். அப்படி என்னென்ன ஜாப்னு பார்க்கலாம் நம்ம.
இது வந்து நமக்கு இங்கிலீஷ் இருக்குது, நம்ம எந்த ஜாப் பண்ணலாம். இங்கே ஒரு லாங்குவேஜ் பார்த்துங்க மெயினாக என்னென்ன லாங்குவேஜ் ஆப்ஷன், உக்ரைன் ஹியூமன் டிரான்ஸ்லேஷன், ட்ரான்ஸ்லர் ரிலேட்டட் நீடட். இது ஸ்பானிஷ் ரிலேட்டட் ஜாப்ஸு, இது வந்து போர்ச்சுகீஸ் ரிலேட்டட் ஜாப்ஸு, இட்டாலியன், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், இது நமக்கு சூட்டபுளான ஜாப்பு. டச், அரபிக், டர்க்கிஷ், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், இத்தாலியன், ஜெர்மனி, ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், இதுவும் நமக்கு சூட்டபுளான ஜாப்பு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் நமக்கு வந்து சூட்டபுளாக இதில் அவைலபிளில் இருக்குது. லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஜாப்ஸும் நிறைய இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டிங்கில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. டெஸ்டிங் கேட்டகரி லெமன் டெஸ்டிங், வெப் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னு இருக்குது. இந்தியா தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நாம் எடுத்து பண்ணிக்கலாம். அடுத்து இந்த யூஎச்ஆர்எஸ் எப்படி குவாலிஃபை ஆகுதுன்னு சொல்கிறேன். நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போய் நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைல் முதல்ல 100% நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு வந்து இந்த யூஎச்ஆர்எஸ் வந்து குவாலிஃபிகேஷன் ஸ்டெப்பு நமக்கு போகும் அடுத்தபடியாக. ஸோ நம்ம மை ப்ரொஃபைலில் போய்ட்டு ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 100% சரிங்களா. நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பேர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது ப்ரொஃபைலில். அபவுட் மீ கம்ப்ளீட் பண்ணிட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், லாங்குவேஜஸை செலக்ட் பண்ணிங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு தெரியும், மெயில் ஐடி, நம்மளுடைய டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸு, அட்ரஸ், இதுதான் வரும், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில். அடுத்தபடியாக வந்து லாங்குவேஜஸ் நம்முடைய நமக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியும் இருக்கு பாருங்கள். ஆட் நேட்டிவ் லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜ் ஆட் பண்ணிங்க. ரெண்டு நேட்டிவ் லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், இங்கிலீஷு தமிழும் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஆட் பண்ணிங்க. ஸ்போக்கன் இது ஃப்ளூயண்டாக இருக்கும், ட்ரான்ஸ்லேஷனுக்கு இது ஃப்ளூயன்ஸாக இருக்கும், இதையும் ஆட் பண்ணிங்க. அடுத்து வந்து தெரப்பி ரூம், இது வந்து செலக்ட் ப்ராஜெக்ட், அது ப்ராஜெக்ட் எதுவும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இது வந்து அந்தளவுக்கு பேசிக்காக இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்து வந்து நம்முடைய தெரப்பி ரூம்னால் இது தான், நம்ம எவ்வளோ ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ. நான் வந்து இப்போ ப்ரோன்ஸில் 2850 பாயிண்ட்ஸில் இருக்கேன். அடுத்து வந்து எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷன், சாரி, நம்முடைய சிஆர்வி சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்முடைய ஸ்கில்ஸு, உங்களுக்கு என்னென்ன தெரியும், மைக்ரோசாஃப்ட்டு, ஆடியோ டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ உங்களுக்கு, அதெல்லாம் பவர் பாயிண்ட் பற்றின ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெப் டிசைனிங் அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸு தெரிஞ்சால் அதை ஆட் பண்ணிக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற போல் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும் சொல்லப்போனால். அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷனில் ஏதாவது இல்லை, க்ரௌட் ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ்லாம், இந்த எம்பர்க்கு, கிளிக் ஒர்க்கு, இது மாதிரி ஏதாவது ஜாப்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் என்ன ஜாப்ஸ் பண்ணிங்க, அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அந்த ஜாப்ஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் இதில் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து மை டிவைஸ் அண்ட் சாஃப்ட்வேர், நீங்கள் எந்த டிவைஸில் அதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்டு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது இது வந்து மை கம்ப்யூட்டர், இது மை ஃபோன், ரெண்டுத்துலேயும் அவைலபிள் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், விண்டோஸ் 7, விண்டோ 8, விண்டோ 10 மாதிரி இருக்குது. விண்டோஸ் நீங்கள் என்ன சிஸ்டத்தில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ மொபைல் எடுத்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், பிளாக்பெரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. யூஎச்ஆர்எஸ் ஜட்ஜ் பேட்ச் ஐடென்டிஃபிகேஷன் என்ன ஒன்றும் இல்லை, உங்களுடைய யூஎச்ஆர்எஸோட மெயில் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. யூஎச்ஆர்எஸ் மெயில் அவுட்லுக்கில் போய்ட்டு உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் அப்டேட் பண்ணிங்க. ஓன்லி இங்கே பாருங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஓன்லி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு எலிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற அக்கௌண்ட்லாம் வந்து ஓகே ஆகாது மேக்ஸிமம், ஓகேங்களா. அடுத்து வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து பயனர் நான் என்னுடைய பயனர் ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் மை பயனர் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவ். சப்போஸ் உங்களுக்கு பயனர் அக்கௌண்ட் இல்லைன்னா இதிலே வந்து சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, க்ரியேட்டப் பண்ணிக்கலாம். இந்த இதிலேயே லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லிங்க்கை தான் நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேபால் அக்கௌண்ட்டும் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், நான் பேபால் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நமக்கு வந்து பயனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 100% பேமெண்ட்டும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும், ஓகேங்களா. அடுத்து என்ன ஆப்ஷன் கூட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி என்ன ஒன்று, நமக்கு எதாவது பேமெண்ட் இருந்தால் அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். இன்வாய்ஸு
செக்யூரிட்டி ப்ரைவசி சென்டர் இன்னும் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் போயிடலாம். ஓகே அதில் தான் இருக்கணும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ரெஃபர் லிங்க் இங்கே இருக்குது, அவ்வளோதான். இதை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே இப்போ இதில் யூஹெச் ரெஸ் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், ஃபைனலாக யூஹெச் கெரியர் கீழே இருக்குது பாருங்கள், லாஸ்ட் ஸ்டெப்பு. இங்கே அதே மாதிரி பேஜஸ் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு, அதாவது நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். செகண்ட் லெவல் போகும்போது தான் உங்களுக்கு செகண்ட் பேஜ் ஏட் ஆகும். அதே மாதிரி இங்கே யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இந்த யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபிகேஷன் நம்ம நிறைய எர்னிங் சென்ட் பண்ணலாம். இது சேம் கிளிக் ஒர்க்கர் மாதிரியே தான் நமக்கு மேக்ஸிமம். இப்போ கிளிக் ஒர்க்கரில் வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுவோம், அடுத்து வந்து யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபை ஆனோம்னா அது உள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சேம் பேட்டர்ன் தான் இதுவும். ஓகேங்களா, இப்போ யூஹெச்ஆர்எஸ் நம்ம போகலாம். வாட் இஸ் யூ, இங்கே யூஹெச்ஆர்எஸ் பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டேன் யூஹெச்ஆர்எஸ்ஸு. இங்கே பாருங்கள் அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்கள், இதை அப்ளை நவு கொடுத்துருங்க. அப்ளை நவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கேட்பாங்க அடுத்தபடியாக. இங்கே பாருங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் படித்து பார்த்துங்க முழுசாக. படித்து பார்த்துட்டு இஃப் யூ டு வித்ட்ரா எக்ஸிஸ்டிங் பாருங்கள் அப்ளை நவு வருதுங்களா. இங்கே ஆக்செப்ட் த அபோட் டேர்ம்ஸ் அண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, விச் லாங்குவேஜ் யூ வாண்ட் டு அப்ளை திஸ் கோர்ஸ் ஆர் மோர் லாங்குவேஜஸ் ப்ரிஃபரன்ஸ். இங்கே வந்து நாம் வந்து தமிழ் இருந்தால் தமிழ் கொடுக்கலாம், இல்லை இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம், இல்லை அந்தந்த லாங்குவேஜ்காரங்க அந்தந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இதில் வந்து தமிழ்லாம் இல்லை, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் தான் இருக்குது. மெயினில் முக்கியமான ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க, இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தமிழ் இருக்குது யூஎஸ் நமக்கு, ஆச்சா சாரி சாரி இங்கிலீஷ் இருக்குது யூஎஸ் இங்கிலீஷ் இருக்குது, யூகே இங்கிலீஷ் இருக்குது. நம்ம வந்து இந்தியாவில் எப்போவுமே நம்ம வந்து யூஎஸ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஎஸ் இங்கிலீஷில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிஸ்டம் சிபியூ, அதாவது லேப்டாப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த யூஎஸ் இங்கிலீஷ் தான் நமக்கு அப்ளை ஆகும். நான் அப்ளை கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, அப்ளை பண்ணால எனக்கு அப்ளை ஆகலை, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். இதே நான் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகேங்களா, ஓகே இதில் போய் நீங்கள் அப்ளை நான் கொடுத்துருங்க, உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பராக மணி எர்னிங் வெப்சைட், இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோவோட வேண்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லலான் தான் வந்தேன். இப்போது யுஎஸ் சைடு வந்து நாங்கள் எம்டெக் யுஎஸ் சைடு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பை பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். ஐடி சேல் பண்ணுறோம், ப்ளஸ் ஆர்டிபி, அதே போல் ஆர்டிபி ப்ளஸ் வந்து ப்ராக்ஸி நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் ஆர்டிபி ப்ராக்ஸி தேவைப்படும். இந்த வீடியோஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் யாரும் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை, அந்த பெரிய கம்பெனியில் ஏதாவது முக்கியமான டெக்னிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்க பார்த்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டிபி ப்ராக்ஸி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம். லோ ப்ரைஸில் குவாலிட்டியான ஒரு ஆர்டிபியும் ப்ராக்ஸியும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஹைஸ்பீட் ஆர்டிபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐடி சேல் பண்ணுறோம் அடுத்தபடி எம்டெக் ஐடி சேல் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐடி க்ரியேஷன் மெத்தடும் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே வந்து பேமெண்ட்டு தான், எல்லாம் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ ஐடி க்ரியேஷன் எம்டெக் ஐடி க்ரியேஷன் மெத்தட், அது யூஎஸ் ஐடி க்ரியேஷன் மெத்தட் யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக காலே பண்ணுங்கள். நாங்கள் உடனே இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். பேமெண்ட்டு தான் எல்லாம், நாங்கள் ஃபோனில் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன இப்போ எவ்வளோ பேமெண்ட்லாம் டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம், எல்லாம் கம்மி ரேட்டில் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வெளியே கேட்குறத விட இந்த எங்கள் சேனல் மூலமா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களோட பேசுகிறதால உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு நாங்கள் ஐடி க்ரியேஷன் மெத்தட் சொல்லி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து அதே போல் ரெண்டருக்கும் ஐடி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணால் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எம்டெக்கில் ஜாயின் பண்ணிங்க, ஒர்க் பண்ணுங்கள், இல்லை ஒர்க்கராக ஒர்க் பண்ணலாம், இல்லை ஓன் ஐடி நீங்கள் வாங்கியும் ஒர்க் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஐடி க்ரியேஷன் மெத்தட் கற்றுக்கிட்டும் நீங்கள் வந்து நீங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எம்டெக்கு
பேஸ் பண்ணி ஒரு சின்ன கம்பெனி மாதிரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கம்பெனி உங்களுக்கும் சிம்பிளாக வைக்கணும்னு ஆசை இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.